ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான பச்சை பயிறு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பயிறு 100 கிராம் அளவு, 2 வாழைப்பழம், 250 கிராம் அளவு வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 பிஞ்ச் அளவு ஏலக்காத்தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 அளவு தேங்காய் மூடிய திருவி எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் அளவு கோதுமை பொடி, வாழை இலைய இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு தேவையான அளவுக்கு வாழை இலை இது போல நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. நான் இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க ஊற வைக்கலைனா 4 விசில் வச்சுக்கோங்க, ஊற வச்சா 3 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இதை நம்ம 1 குக்கர்ல சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நம்ம அலசி எடுக்க பாசிப்பயரை இதில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பயரை நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பயறு வேகட்டும், அதுக்குள்ள நம்ம வெள்ளப்பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சிருக்கேன், அதுல நம்ம எடுத்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இதுல 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஆக நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட வெள்ளப்பாகுக்கு கன்சிஸ்டன்சி எதுவுமே கிடையாது, நல்லா கொதி வந்ததும் போல. இப்போ நம்ம இதில் உள்ள மண் கல் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளப்பாக தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. நம்மளோட பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1-5 நிமிஷம் போல நல்லா வதக்கி விடுங்க. பச்சை பயிரை நல்லா தேங்காயோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாக இது கூட சேர்த்துக்கோங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பச்சை பயிர் ரெடி ஆயிருச்சு, இதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ 1 மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமா ஏலக்காத்தூள் இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சை பயிறு மிக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இது போல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது போல வாழை இலையை மடிச்சு இதுக்குள்ள நம்ம வச்சிருக்க ஃபில்லிங்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே போல மடிச்சு இட்லி தட்டு மேல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத ஒரு 20 நிமிஷம் போல அவிய வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் போல நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ இத தனியா பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பச்சை பயிறு இலை அவியல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இது போல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.